ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ரெயின்போ ஜங்ஷன். இன்றைக்கி நம்முடைய சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து பருப்பை வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்செடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்தி நல்லா சாஃப்டாக நைஸாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அது கூடவே நான் வந்து ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து நான் சேர்த்திக்கிட்டேன். அதையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. புட்களை நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்தது சோளமாவு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கோங்க. ஆகு இப்போ நம்ம காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை வந்து நான் எடுத்துக்கிறேன். சரி, 2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். 1 கம்பி பதம் வந்தால் போதும். பார்த்தீங்கன்னா பாகு நான் ரெடி ஆகிடுச்சிங்க. 1 கம்பி பதம் இருந்தால் போதும். இப்போ கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுங்க. இவ்வளவு இப்படி இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்திக்கோங்க. சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாசனை சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நம்ம இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு ட்ராப் நம்ம விட்டுக்கலாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் விட்டுக்கோங்க. சர்க்கரை செய்யாமல் இருக்கும், அதுக்காக தான். நான் பைப்பிங் பேக்கில் வந்து மாவு போட்டிருக்கேங்க. நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். நான் மினி மினியாக போட போகிறேன், சின்ன சின்னதாக. ஃபஸ்ட்டு 2 தடவை வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நம்ம மேலே தூக்கினோம்னா அது அப்படியே கீழே விழுந்துடும். கடைசியாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்து இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு சர்க்கரை பாகு வந்து லேசாக மிதமான சூட்டில் இருக்கட்டும், நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். சூப்பரான ஜூஸியான ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தீபாவளி சமயம் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய ரெயின்போ ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.